சித்தூர் முருகேசன். இன்றைக்கி வந்து தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வரை சந்திச்சிருக்கார். சந்தித்து இந்த அரசு போக்குவரத்து கழகம் சமீபத்தில் வந்து கட்டணம்லாம் உயர்த்தினாங்க. அந்த கட்டணங்களை திரும்ப பெறுவதற்கு சில யோசனைகளை எல்லாம் 27 அதை சொன்னாங்க. அதை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. இங்கே நானும் வந்து ஒரு தனியார் போக்குவரத்து கம்பெனியில் செக்கிங்காக வேலை பார்த்துருக்கேன். 2 வருஷம் ஃபீல்டு தெரியும் நமக்கு. இது வந்து இந்த அரசு போக்குவரத்து கழகத்தை மீட்டெடுக்கணும்னா அதுக்கு வந்து உபரி முதலீடு தேவை, அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ தான் வந்து தேர முடியும். இன்றைக்கி வந்து மத்திய அரசு நிலைமை எப்படின்னு தெரியும். தமிழக அரசின் நிதி நிலைமை உலகறிஞ்ச ரகசியம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நமக்கு நாமே அப்படின்னு இறங்கினாத்தான் இந்த அரசு போக்குவரத்து கழகத்தை வந்து நம்மால் மீட்க முடியும். இப்போ ஸ்டாலின் சார் வந்து கொடுத்துருக்கிற யோசனையில் ஒன்று என்னடான்னா, இந்த டீசல் மேலே இருக்க அந்த கலால் வரியை குறைச்சி ஏதோ 10% கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக அரசினுடைய இன்றைய நிலைமை என்னன்னா, சாராய வித்து தான் வந்து கடையை நடத்தணும் அப்படி ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனில் வந்து இங்கே குறைச்சா அங்கே துண்டு விடும். இதுக்கு தான் நான் வந்து என்ன சொன்னேன், நான் என்னுடைய இந்த யோசனையை வந்து நம்ம சவுண்ட் அரசி கூட சுட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருந்தது ஏதோ சேனலில். அதாவது இங்கே தேவை உபரி முதலீடு. அந்த உபரி முதலீடு என்பது மத்திய அரசிடம் இருந்தோ மாநில அரசிடம் இருந்தோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நான் என்ன சொன்னேன், இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, இடதுசாரி பார்வையுடன் சோஷியலிச இன்ஸ்பிரேஷனோட செய்யலாம். எப்படின்னா, பயணிகள், ஊழியர்கள், முன்னாள் ஊழியர்கள், ஊழியர்களின் குடும்பங்கள், இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தணும். இந்த கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு, சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி இருக்கும். இந்த வகையில் ஒரு பெரிய ஒரு பூல் ஒன்று கிரியேட் ஆகும். அதே போல் இப்போ இன்றைய தேதிக்கு வந்து கமல், ரஜினி, நம்ம விசால், லாரன்ச்சி இந்த மாதிரி எல்லாம் பேண்ட்டு போட்டது, ஷார்ட்ஸ் போட்டது, கோவணம் கட்டினது எல்லாமே வந்து நான் தமிழகத்துக்காக எல்லாத்தையும் அவுப்பேன் அப்படின்னு வசனம் விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய சினிமா கதாநாயகர்களில் பாதி பேருடைய பாதி ரசிகர்கள் இந்த கூட்டுறவு சங்கத்தில் வந்து சேர்ந்தா போதும், ஒரு பெரிய பூல் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது இருக்கக்கூடிய இந்த லொடக்காணி பேருந்துகளை எல்லாம் குளோபல் டெண்டர் கூப்பிட்டு விற்று ஒழிச்சிட்டு பேட்டரியில் ஓடுற வண்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த பேட்டரி எல்லாம் வந்து வந்த புதுசில் கொஞ்சம் சொதப்புச்சு, இப்போ வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டான். அதனால் வந்து பேட்டரியில் ஓடுற இது வச்சுக்கலாம். அதே போல் இந்த பேருந்து நிலையங்கள், பனிமனைகள் இதெல்லாம் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணலாம். கமர்ஷியலைஸ்னால் வந்து ரோட்டில் போகிறவனுக்கு கொடுத்துறது கிடையாது. அந்த பனிமனைக்கு தேவையான அந்த மின்சாரம் அது வந்து அங்கேயே உற்பத்தி ஆகணும். அதே போல் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் டைம் ஷேர் சிஸ்டம் கொண்டு வரலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்னால் வந்து சம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதில் வந்து ஒரு 2 மெக்கானிக் வந்து பஸ்ஸை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பார், ஒரு 4 பேர் வந்து உட்காந்து தம் போட்டுட்ருப்போம். அப்படி இல்லாமல் அதை வந்து ப்ரொமோஷனுக்கு கொடுத்து அதை வந்து பல தனியார் நிறுவனங்களுக்கு வந்து வாடகைக்கு தரலாம். அதாவது உரிய காஷன் டிபாசிட்டோட
அப்புறம் வந்து நம்ம ரஜினி சார் வந்து ஒரு புது ட்ரெண்டை கிரியேட் பண்ணியிருக்காரு, வாடகை கட்ட மாட்டாங்க. அதே போல் இந்த பேருந்து நிலையங்கள், இந்த பேருந்து நிலையங்களையும் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணலாம். இதை நான் வந்து ஒரு டிசைன் கூட பண்ணி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே இந்த யோசனைகள் வெறும் புதுசாக வர்றது கிடையாது. எங்கள் ஊரில் வந்து சந்திரபாபு நாயுடு 1999 ஆரம்பிச்சிட்டார். போக்குவரத்து கழகத்தை நாசம் பண்ணுறது எப்படி, கட்டணத்தை உயர்த்துறது. அதாவது வந்து மக்களை ஒரு அரசாங்கம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் உபயோகிக்கிறாப்பில் மோட்டிவேட் பண்ணணும். ஆனால் இங்கே நடந்தது என்னடான்னா, பிச்சுக்கிட்டு ஓடணும். அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை பார்த்து அழகி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிடணும். வந்து என்னாகும்னா, இந்த தனியார் வாகனங்கள் இதை அதிகரிக்கும். அதுவும் ஒரு பேருந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, காரை வாங்க ஆரம்பிப்பான் அவன், சக்தி இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாமே. இது வந்து நாட்டுக்கே கேடு. அதாவது வந்து இந்த பெட்ரோல் டீசல் மேலே நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ விரயமாகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஆக்சுவலாக வந்து இந்த அரசு போக்குவரத்து கழகங்கள் ஒழுங்காக வேலை பார்த்தா எத்தனை லாபம் இருக்கு, பொல்யூஷன் குறையும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் விரயமாகாது, நிறைய இருக்குது. இது இப்போ வந்து இந்த போக்குவரத்து கழகம்ங்கிறது வந்து யாருக்கோ சொந்தம் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனால தான் வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு இவருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணலைன்னா கூட போய் பஸ்ஸு கண்ணாடி ஓடிக்கிறேன். இதே வந்து அவனோ அவனுடைய தந்தையோ அவனுடைய நண்பர்களோ அவனுடைய உறவினர்களோ அதில் வந்து பங்குதாரர்களாக இருந்தால் அதை கல்லை எடுக்கிற வந்து யோசிப்பான், இப்படி பண்ணலாம், இது வந்து இடதுசாரி பார்வை. இப்போ சரி, இன்றைய ட்ரெண்டுக்கு வருவோமா, அதுக்கும் ஓகே. இப்போ வந்து இந்த அரசு போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான இந்த ஸ்கிராப் உட்பட, அதாவது வந்து இந்த பேருந்துகளை சொல்கிறேன், இதையெல்லாம் வந்து ஈக்விட்டி ஷேராக மாற்றிட்டு ஒரு பப்ளிக் லிமிட்டெடு கம்பெனி உருவாக்கலாம். உருவாக்கி வந்து இப்போ சிம்பிள் லாஜிக் இது, அதாவது வந்து தனியார் பஸ்ஸு அவன் ரெண்டு பஸ் தான் வச்சுருப்பான், லாபம் சம்பாதிச்சிட்ருப்பான். ஆனால் அரசாங்கம் வந்து பல 1000 பேருந்துகள் வச்சுருக்கோம், ஆனால் நஷ்டத்தில் போவோம். அது இவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க, அதாவது வந்து போனி ஆகாத ரூட்லலாம் விடுறோம்னு. அது கொஞ்சம் தான், ஆனால் மேஜர் எங்கே வருதுன்னா, இந்த சங்கங்கள், ஐ மீன் யூனியன்ஸ். இந்த யூனியனில் வந்து ஒவ்வொரு யூனியனுக்கு வந்து ஒவ்வொரு டெப்போக்கு குறைஞ்சபட்சம் 4 பேராவது வெட்டி சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். இப்போ உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு, அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போக்குவரத்து கழகம் உருப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அந்த யூனியனை வந்து கலைச்சிடலாம். கலைச்சிட்டு எல்லாருக்கும் பொதுவாக வந்து ஒரு யூனியன், அவ்வளோதான். அப்போ வந்து ஒரு நியாயமான ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி அதாவது இவன் வேலை இல்லாமல் சம்பளம் வாங்குறது ஒரு பக்கம்னா, இவர் கூட வந்து கம்பெனிக்கு ஆளை வேறு சேர்ப்பார், அதாவது அப்பாயின்மெண்ட் போடுவார். இப்போ நிறைய இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து இப்போ இன்ஸ்டண்ட்டாக யோசித்து சொல்கிறது கிடையாது. 99 சந்திரபாபு நாயுடு ஒழிச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் வந்தப்போ பண்ணது. அப்போ வந்து நாம் வந்து அனுப்பவான்னு கேட்டோம். ஒரு பிழைக்க தெரியாத ஒரு ஆரம், அதாவது ரீஜனல் மேனேஜர், அனுப்புங்க என்னாரு. அவர் வந்து ஏதோ சீட்டு கலரை மாற்ற சொல்லுவான், இல்லை ஏதோ சின்ன சின்ன விஷயத்தை சொல்லுவான் அப்படின்னு கேட்டார். நாம் சொல்கிறதெல்லாம் வந்து கொள்கை முடிவுகள், அதனால் வந்து இதெல்லாம் கொள்கை முடிவுகள், எங்களால் எடுக்க முடியாது, மேலிடத்துக்கு அனுப்பியிருக்கேன்னு பதில் கூட கொடுத்துருக்காங்க. அந்த யோசனைகள் இருக்கும் நம்முடைய தெலுங்கு பிளாகில், வெப்சைட்டில் இருக்கும். அதில் வந்து இன்னும் நிறைய யோசனைகள் இருக்குது. அது இப்போ ஸ்பான்டேனியஸாக ஞாபகம் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது. நாம் கொடுத்த ஐடியாஸில் சில யோசனைகள் இப்போ அமலாகிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோ தப்பித்தவரை இந்த அடிமைகள் பார்வைக்கோ இல்லை நம்ம தளபதியார் பார்வைக்கோ போயாச்சுன்னா,
இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் பூல் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது இந்த பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து முடிகிறேன்.